அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தமிழ் இலக்கண பகுதியில் நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் போலி. போலி என்றால் என்ன? ஒன்றை போலவே மற்றொன்று இருப்பது. ஆனால் இதுல ஏதாவது ஒன்றுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மை அப்படின்னு சொல்லுவோம். அசல் நகல் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப அசல் என்பது என்ன? உண்மையான அப்படின்ற பொருள். நகல் என்பது அதற்கு பதிவெடுத்தல் அப்படின்னு, அதை போலவே செய்தல். இப்ப இங்க போலின்னா என்ன அப்படின்னாக்கா ஒன்றை போலவே இன்னொன்று இருக்கும், அதுல ஒன்று சரி இன்னொன்று தவறு. ஆனால் நம்ம போலியாக எடுக்கக்கூடிய சான்றிதழ்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில நேரங்களை ஏற்றுக்கொள்கிறோம், நகல் எடுத்தலை ஏற்றுக்கொள்கிறோம், நகல் எடுத்தலை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒன்றை போல ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, ஒன்றை போல இன்னொன்று எடுக்கும் போது அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அதை போலவே இது இருக்குமா அப்படின்னா முழுமையா இருக்காது, சில மாற்றங்களுடன் தான் இருக்கும். எப்பொழுதுமே அசலை போலவே நகல் இருப்பது இல்லை, சில மாற்றங்களுடன் தான் இருக்கும். இது இரண்டில் எது உண்மை அப்படின்னா அசலை தான் நாம் உண்மை என்று அழைப்போம், நகலை நாம் போலி என்று தான் அழைப்போம். அதே போலதான் சொற்கள்ல பல இடங்கள்ல ஒன்றை போலவே இன்னொரு சொல் இருக்கும். இரண்டுல எது உண்மை என்றால் ஏதாவது ஒன்றுதான் உண்மையாக இருக்கும். அதை பற்றி தான் நாம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு சொல்லில் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை போலி என்பர். ஒரு சொல்ல எழுத்து மாறுபட்டு இருக்கும், என்ன சொல்றாங்க, எழுத்து மாறுபட்டு இருக்கும், ஆனால் அதை நாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறோம், அது சரிதான் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா போலி என்று அழைக்கிறோம். இந்த போலி மூன்று வகைப்படும், முதல் போலி, இடை போலி, கடை போலி என்று போலி மூன்று வகையா பிரிக்கிறாங்க. அப்ப முதல்ல எழுத்து மாறுபட்டு இருக்கிறது, இரண்டாவது எழுத்து இடைனா என்ன, இரண்டாவது எழுத்து மாறுபட்டு இருப்பது, கடைனா இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து மாறுபட்டு இருப்பது. இதுதான் நம்ம சொல்றோம் முதல் போலி, இடை போலி, கடை போலி என்று குறிப்பிடுறோம். முதல் போலி, ஒரு சொல்லின் முதல் எழுத்து மாறினாலும், முதல் சொல்றது முதல் எழுத்தே மாறிட்டு இருக்கு, பொருள் மாறுபடாது வருவது முதல் போலி. முதல் எழுத்து மாறிபட்டு இருந்தாலும் பொருள் மாறுபடாம அதனுடைய பொருளை நாம் சரியான முறையில புரிந்து கொள்கிறோம் என்றால் அதை நம்ம என்ன சொல்றோம், முதல் போலி என்று குறிப்பிடுகிறோம். இங்க பாருங்க, அப்ப இங்க சில எழுத்துக்காக மஞ்சு மையல். இப்போ மஞ்சு என்பது மையல் என்பதும் சரியான வார்த்தை. இது நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் எழுதுறோம், மஞ்சு மையல் என்று குறிப்பிடுறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய மை என்ற எழுத்த நாம புதிதா உருவாக்கணும், என்ன எழுத்து இணைக்கிற புதிதா ஐ என்ற எழுத்த இணைத்து எழுதணும். அப்ப இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய எழுத்துக்களை நாம என்னன்றோம், சரின்னு ஏற்றுக்கிறோம். ஆனா இது சரியான முறையான தவறு. ஆனால் பொருள் வேறுபடுதா இல்ல, மைஞ்சுனாலும் மைஞ்சுனாலும் மையல்னாலும் மையல்னாலும் ரெண்டுமே ஒரே பொருளை உணர்த்துவதால இதை நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறோம், சரி என்கிறோம். ஆனால் எழுத்து வேறுபட்டு இருக்கு. அப்ப இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், முதல் போலி என்று அழைக்கிறோம். இடை போலி, ஒரு சொல்லின் இடை எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது இடை போலி. அப்போ ஒரு சொல்லினுடைய இடை எழுத்து, இடைனா என்ன, இரண்டாவது எழுத்து, இடைனா என்ன, இரண்டாவது எழுத்து மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாக வருவதை நாம் என்னன்றோம், இடை போலி என்றோம். பாருங்க, முரசு முரைசு, இளைஞ்சு இளைஞ்சு அப்படின்னு இருக்கும். பாருங்க இங்க என்ன இருக்கு, ரகரம் இருக்கு, இங்க ரயில் இருக்கு, இங்க லா இருக்கு, இங்க லை இருக்கு, ஆனா எழுத்து மாறுபட்டு இருக்கு. முரசு என்பதை முரைசு என்றும் இளைஞ்சு என்பதை இளைஞ்சு என்றும் அழைக்கிறோம். இது சவரா சரியா அப்படின்னா இந்த பக்கம் முரசு இளைஞ்சு என்பது சரி, முரைசு இளைஞ்சி என்பது தவறு. ஆனாலும் நம்ம பொருள் மாறுபடாததால இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு போலியான ஒன்றை ஏற்றுக்கொள்வதை நாம இடை போலி என்று அழைக்கிறோம். அடுத்ததாக கடை போலி, ஒரு சொல்லின் ஈற்று எழுத்து. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது இரண்டு இடையினாக இடையில இருக்கக்கூடிய எழுத்து, கடைனாக இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து. அப்ப இறுதிக்கு முன்னாடி இருக்க ஒரு நான்கு எழுத்து இருக்குன்னு வச்சுப்பேன், இது முதல் எழுத்து, இது கடை எழுத்து, இது இரண்டையுமே என்ன எழுத்துருந்தா நம்ம கணக்கு வைக்கணும், இடை எழுத்துருந்தா கணக்கு வைக்கணும் சரிங்களா. இது கடைசியில வந்து அப்படி கடையில இதை சொல்லக்கூடாது, கடைனா கடைசி எழுத்து மட்டும்தான். அப்போ ஒரு சொல்லின்
ஈற்று எடுத்து மாறினால் பொருள் மாறுபடாது வருவது கடைபோலி. அப்ப ஈற்று சொல் மாறுபட்டாலும் பொருள் மாறுபடல அப்படின்னாக்கா சொல்றோம் அப்படின்னாக்கா கடைபோலி. அறம் பந்தல், அறம் பந்தல் இந்த வார்த்தை நம்ம நிறைய இலக்கியங்களை பார்ப்போம். அறம் என்ற வார்த்தைகள்லயும் பந்தல் என்ற வார்த்தைகளையும் பயன்படுத்த பார்த்திருக்கோம். இப்போ அறம் என்பது சரி, பந்தல் என்பது சரி. பந்தல் என்பது தவறு, அறம் என்பது தவறு. ஆனா பொருள் மாறுபடுதா? பொருள் மாறுபடல, பொருள் அதே பொருளை தான் உணர்ந்துகிறது. எனவே இதை நாம சரி என்கிறோம். மாணவர்களே, இந்த போலி என்பது நாம புரிஞ்சுகிறதால், புரிந்து கொள்வதால பொருள் மாறுபடுவதில்லை. இந்த காலப்போக்கலால் நம் முன்னோர்கள் உச்சரித்து நாம் அப்படி எழுதி வருவதால் ஏற்படுவது. அதனால நாம எழுத்து பிழையோடு எழுதிட்டு இதை நான் போலி வகையில சேர்த்துக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் எல்லாம் நம்ம உச்சரிப்பது தவறு. ஏன்னா போலி என்பது எப்படின்னா மரபு தொடர்றா. என்னுடைய முன்னோர்கள் இப்படி இதை சரியான முறையில உச்சரித்திருக்கணும், ஆனா சில வேறுபாடோட தவறுதா உச்சரித்துட்டாங்க. ஆனா அதே சொல்ல நம்ம காலப்போக்குல அப்படியே உச்சரிக்கிறோம் என்பதால், அதாவது முன்னோர்கள் செய்ததால் அதை நாம சரின்னு ஏற்றுக்கொள்ளலாம். புதிதாக நாம் ஒன்றை உருவாக்கி விட்டு அதை போலி வகையில சேர்த்துக் கொள்ள முடியுமா அப்படின்னா சேர்த்துக் கொள்ள முடியாது. இதை எதுக்காக சொல்கிறேன் என்றால், சிலர் எழுத்து பிழையோட எழுதிட்டு இதை போலியில சேர்க்கலாம், முதல் போலி இடை போலி கடை போலியில சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் நமக்கு வரக்கூடாது என்பதுல தெளிவாக இருக்கும். சரிங்களா மாணவர்களே? அடுத்த இலக்கண பகுதியில் நாம் தெளிவுரை இன்னும் மற்ற இலக்கணங்களை தெளிவுரை கற்போம். நன்றி, வணக்கம்.